கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த கிருவாளிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள்

விந்தைக்கீரீ சுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே கீறு ஸ்தே சுராசா முந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஜீவ நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன் விந்தைக்கீரு தேந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் என் மேன் பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தைப் பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான் எபேசியர் அஞ்சு மூணு கவனிப்போம் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய பேர் முதலா எங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது ஆமா மத்தவங்க நம்மளை கிண்டல் எடுப்பாங்க கிறிஸ்தவங்க ஜோம் பண்ற ஜோம் பண்ணு காமிச்சிட்டு திரிவான் ஆட்டம் ஆடிக்கிட்டு திரிவான் டான்ஸ் ஆடிக்கிட்டு திரிவான் உலகம் சொல்லுது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசிட்டு திருவான் யாராவது ஒரு பையனோட பேசிட்டு திரிவாங்க ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல வரலைங்க பட் சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அது கெட்டுப்போகாதபடி நம்மளைய பார்த்துக்கணுமில்ல பொருள்னா என்ன அது மேலே ஆசைன்னா என்ன பொருள்னா என்ன அது தேவைன்னா என்ன அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் இது சரியாக என்னென்னு தெரில யோசித்து பாருங்கள் சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க ஒரு பொருள் வாங்கணும் ஞாபகம் இருக்கா ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ அதை யூஸ் பண்ணி எதுக்கு வாங்கணும் இப்போ விளங்குதா அதுக்காக கம்பளி வாங்கினா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் ஏற்படுத்தலை அவங்க வீட்டில் இருக்க நம்மளும் வாங்கி வச்சுக்குவோம் சும்மா இருக்க மாட்டாமல் தேவைன்னு வாங்கிடுவோம் நம்மள நிறைய பேர் பொருளாசையில் ஒரு ரொம்ப ஜாலியாக இருப்போம் எப்படின்னு சொல்லவா ஒரு ஷாப்பிங் மால் உடுறதில்ல எல்லா ஷாப்பிங் மாலுக்கு போயிட வேண்டியது எல்லா டிஸ்கவுண்ட் சேல்ஸுக்கும் போயிட வேண்டியது எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட வேண்டியது அது அந்த கடைசியில் துண்டு விழுக வேண்டியது இப்படி சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோவருமா என்னென்னு தெரில மொபைல் ஃபோனில் இந்த ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானையும் டவுன்லோடு பண்ணி வச்சுக்க வேண்டியது பேனாவுக்கு கூட ஆர்டர் போட வேண்டியது அந்த வாங்கின பேனா எங்கே போகணும்னு தெரியாது பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன் வேண்டியது அது வாங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகி போயிடும் அது ஒன்றத்துக்கு பயன்படாது பெருமை வீண் பெருமை வெட்டி பெருமை இதுக்கு பேரெலாம் பொருளாசை என்ன நிறையா இருக்குது பொருளாசையை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள் பொருளாசையில் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இது நீங்கள் இத்தனை நாள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு தெரில உங்கள் மொத்தம் சம்பளம் இருக்குல்ல அதை வாங்கி தேவனுக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கலை தேவனுக்கு கொடுத்தது போக மீதி செலவழிச்சோம்ல அந்த லிஸ்ட்டை தேவன்கிட்ட கொடுங்க ஏன்னா எல்லாம் கத்துற இடத்துலேருந்து வந்தது ஒத்துக்குறோம்ல அந்த லிஸ்ட்டை கற்றுக்கிட்ட கொடுத்தா சரின்னு சொல்லுவாரான்னு பாரு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஃபேன் ஓடும் நான் பேசுகிறது புரியுதா தேவையில்லாமல் எலக்ட்ரிக் பில் கட்டுறது அனுபவிப்போம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல அவரை அனுபவிக்கிறதா எல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் படைச்சிட்டு அனுபவின்னாரு போய் ஹோட்டலில் போய் உட்காந்து ஆளுக்கு ஒன்று ஆர்டர் வாங்குறது அதை வாங்கி ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பெருமைக்கு அப்படியே தூய் போட்டு வந்துடுறது யார் வீட்டு காசை யார் வீணாக்கிறது நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணமாயே நமக்கு ஸோ பொருளாசை பற்றிய சிந்தனையில் கவனமாக இருப்போம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இருபத்தெட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே முதற் பேரானவையில் சங்கரிக்கிறவன் இஸ்ரே தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதராகிய நியமத்தையும் ஆசரித்தான் நல்லா புரிஞ்சுக்குங்க விபச்சாரம் செய்யாதே விளங்குதா கொலை செய்யாதே செய்யாதேன்றது ஒரு சட்டம் செய்யி அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஒரு சட்டம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் கவனிச்சிங்களா அப்ப அந்த சட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொழுகையையும் சபை கூடி வருதலையும் தவற விடுற எல்லாருக்கும் பாவம் தொடர்ந்து பிடிக்கும் நேரம் சொல்லி உற்சாகப்படுத்திக்கிட்டே வந்தீங்க இவ்வளவு கோபமாக சொல்லி செய்தியை முடிக்கிறீங்க பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேளுங்களேன் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று வாக்கினாலே சாகிறானே கவனிச்சுங்களேன்

விலங்கலை எனக்கு என்ன சொல்றேன்னு புரியல கவனிங்க வசனத்தை தேவடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை வருஷம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று தொழிலையும் பைபிள் ஸ்டடியும் வராமல் இருந்துடுறோம் பார்த்தீங்களா அதை பைபிள் வேற மாதிரி பேசுது இந்த வெளியேற பெற்ற ரத்தத்தில் வந்து கை வைக்கிறத விட இதை விட எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமானது இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன் கல்யாணத்துக்கோ சாவுக்கோ விசேஷத்துக்கோ வேலைக்கோ போயிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைங்கன்றோம் அப்ப இந்த பரிசுத்த ரத்தத்தை நானே மட்டப்படுத்துறேன் ரத்த பலி ரொம்ப கொடுமையானதுங்க சொல்லுவாங்க பெண் பாவம் பொல்லாததுன்னு வாங்கல்ல அதை மாதிரி இந்த கத்துடைய பந்தியை உதாசீனம் பண்றத இந்த ரத்தப்பலி இருக்குல்ல நல்லா கவனிங்க ரத்தப்பலி எப்படிப்பட்டதுன்னு ஒரு ரத்தம் என்னை வந்து கூப்பிட்டது என்ன சொல்லுது ஒருத்த என்னை கொலை பண்ணிட்டான் பண்ணிட்டான்னு சொல்லிச்சான் இல்லையா ஞாபகம் இருக்கா அப்ப அதை விட இந்த ரத்தம் என்ன சொல்லுதான் பிதாட்ட போய் இந்த குடும்பம் இந்த ஆளு இவங்க எதையோ காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு என் ரத்தம் வேணாண்டு போயிட்டாங்கன்னு பிதாட்ட சொல்லும் பாத்துக்கோங்க ஆசைங்க ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அவ்வளவுதான் வேற என்ன பேச ரொம்ப பேசிட்டாரு அப்படின்றீங்களான்னு தெரியல இவங்க சர்ச்சுக்கு வர வைக்க இப்படிலாம் மிரட்டுவாங்க தானே காணிக்கை வரும் அதுக்கு தான் இவங்க மிரட்டுறாங்க இல்லை இந்த கிறிஸ்தவிகளுக்கு இதே வேலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம் எடுத்துக்கங்க இருக்கிறத சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அந்த வசனத்தை பதினோராம் அதிகாரத்தில் படிச்ச விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போது விசுவாசத்தினாலே பெரியவனான போது விசுவாசம் அவனில் என்ன மாறுதலை கொண்டு வந்தது அந்த மாறுதலில் ஒன்று ஆசரிப்பை தவற புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசரிக்கப்படும் கடவுள் கெட்டுப்போக விடாது நான் தண்ணி அடிச்சிட்டேன் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரல என் மனைவியை அடிச்சிட்டேன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரல வீட்டில் சண்டை அதனால் நான் வரல பாவம் பண்ணிட்டேன் அதனால் சர்ச்சுக்கு போக முடியலை அது அல்ல பதில் சர்ச்சுக்கு போகணும் அதனால் பாவம் செஞ்சதை குறைச்சிட்டேன் அப்படி யோசிக்க கற்றுக்கொள்வோம் சர்ச்சுக்கு போகிறதுக்காகவே இந்த வாரம் நான் செஞ்சதை குறைச்சிருக்கேன்னு சொல்லுவோம் தேவன் சந்தோஷப்படுவேன் அதுதான் விசுவாசத்தின் கிரியை விசுவாசத்தின் கிரியை தேவனிடத்திலிருந்து பெறுகிறதாக அல்ல மோசையின் மூலமாய் கற்றுக்கொண்டோம் என்னை நான் மாற்றி தேவன் விரும்பாதவிகளை என்னிலிருந்து நான் இழப்பது என்ற முடிவோடே வாழ்ந்து இந்த ஆண்டு முழுவதும் விசுவாச கிரியை நிறைந்த ஒரு இருக்க அதன் சக்தியை அனுபவிக்கிறதற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிற ஆண்டாக இருக்க தேவன் எல்லா வல்லமையும் ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவாராக விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் இன்றும் பிழைப்பான் அன்பின் தேவனே விசுவாசத்தினாலே உமக்கு பிறந்தவர்கள் நாங்கள் அந்த விசுவாசமே எங்களை மாற்றுகிறது அது எங்களை மாற்ற முடியும் விசுவாசம் எதிர்பார்ப்பதல்ல விசுவாசம் எங்களை மாற்றி அமைப்பது என்று கற்றுக்கொண்டோம் அதை ஒவ்வொன்றாக பயிற்சி செய்ய முடியும் என்று வேதாமத்து மனிதர்களின் மூலமாக தொடர்ந்து படித்தோம் என்னாலும் முடியும் என்று என்னை நான் மாற்றியேன் ஆவேன் என்பதுதான் என்னுடைய விசுவாசம் என்று நாங்கள் பயிற்சி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்பானவர்களே இன்னை நாளின் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே வேதம் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் வளத்தையும் கிருபையும் நமக்கு தந்தல்வாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று